வேளாண் சார்ந்த தொழில்களுக்கு மத்திய அரசு மானியத்துடன் வழங்கும் கடன் உதவி திட்டங்கள் விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது என்று விவசாய பெருமக்கள் தெரிவித்துள்ளனர். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக வேளாண் சார்ந்த தொழில்களான காளான் வளர்ப்பு, பட்டுப்புழு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு உள்ளிட்ட விவசாயிகள் நன்கு மேற்கொள்ளும் வகையில் மானியத்துடன் கூடிய கடனுதவி திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. வருடத்திற்கு 2 லட்சம் ரூபாய் லாபம் தரக்கூடிய பட்டுப்புழு வளர்ப்பில் அரியலூர் மாவட்ட விவசாயிகள் பெருமளவில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த விவசாயிகளுக்கு மத்திய பட்டு வளர்ச்சித்துறை மூலம் பல்வேறு பயிற்சிகளும் அளிக்கப்படுகின்றன. பட்டுப்புழு வளர்ப்பு கொட்டகை அமைக்கவும் இடுபொருட்கள் வாங்கவும் ஏக்கர் ஒன்றுக்கு 1.5 லட்சம் ரூபாய் வரை மானியத் தொகையை மத்திய மாநில அரசுகள் வழங்குகின்றன. ஏக்கர் ஒன்றுக்கு வருடத்திற்கு 6 முறை பட்டுக்கூடுகளை எடுக்க முடியும் என்பதால் ஆண்டுக்கு 2 லட்சம் ரூபாய் வரை லாபம் கிடைப்பதாக ஜெயங்கொண்டம் அருகே உள்ள வேம்புக்குடியை சேர்ந்த கலியமூர்த்தி என்ற விவசாயி கூறுகிறார். சார், எனது ஊர் வந்து வேம்புக்குடி, அரியலூர் மாவட்டம் சார். நான் வந்து இந்த பட்டு வளர்ப்பில் வந்து 2013லேருந்து 7 வருஷம் பண்ணிகிட்ருக்கேன் சார். இது எதுக்கு நான் இதை சேர்ந்தேன், எல்லா விவசாயம் பார்த்தா சில விவசாயத்தில் லாபம் கம்மியாக இருக்கிறதுனால இந்த பட்டு வளர்ச்சியிலேருந்து எங்கள்கிட்ட வந்து ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு சொன்னாங்க இதை செய்யலான்னு. அதுலேருந்து செய்ய ஆரம்பித்ததுலேருந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் 1 ஏக்கர் மல்வரி நடவு பண்ணியிருக்கிறேன். இந்த 1 ஏக்கர் மல்வரி நடவு பண்ணியிருக்கிறதுல வந்து கவர்மெண்ட் மானியமாக எனக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த செட்டு போடுறதுக்கு வந்து 80,000 மானியம் தர்றாங்க. அடுத்து நடவு மானியமாக இப்போ 1 ஏக்கருக்கு 10,500 பணம் தந்துடுறாங்க. அக்கௌண்ட் கொடுத்துட்றாங்க பணம், வேறு எந்த இதுவும் இல்லை. நமக்கு வந்து ஒரு ஊக்கத்தொகையை அதை கொடுக்கறதால இதை செய்யலாம்னு சொல்லி செய்ய ஆரம்பித்தேன். 6 தடவை அறுவடை பண்ணலாம். அறுவடை பண்ணும்போது பார்த்திங்கன்னா 1 ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ட்ரிப்புக்கு நம்ம அறுவடை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற தொகை வந்து ஒரு எல்லா செலவும் போக நமக்கு வந்து 40,000 கிடைக்குது. இதேபோல் வேளாண் சார்ந்த தொழில்களை ஊக்குவிக்க மானியத்துடன் கூடிய கடனுதவிகள் வழங்கப்படுவது பெரும் ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று அப்பகுதி விவசாயிகள் கூறுகின்றனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.